Hi, Vanakkam. நான் Jane, Banking Minutes Channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா IOB Mobile Banking app வந்து எப்படி உங்களோட phoneல first time install பண்ணி உங்களோட மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்றது, PIN numbersலாம் எப்படி செட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு டெமோ காட்ட போறேன். இது வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்த, ரிபீட்டடா கேட்டிருந்த ஒரு வீடியோ. IOB Mobile Banking எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதாவது நெட் பேங்கிங்ல லாகின் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கேன். சோ அந்த வீடியோ தான் first step. நீங்க வந்து IOBல மொபைல் பேங்கிங் பண்ணனும் அப்படினா first வந்து நீங்க நெட் பேங்கிங்ல லாகின் பண்ணி மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணனும். சோ அந்த ஸ்டெப்பை நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் காட்ட போற இந்த டெமோவை நீங்க ஃபாலோ பண்ணனும். சோ first அந்த ஸ்டெப்புக்கான வீடியோவை நான் கீழ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதை first செக் பண்ணி அந்த வேலையை முடிச்சிருங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வீடியோல காட்ற டெமோவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா IOBல நீங்க மொபைல் பேங்கிங் செட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனா எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோரில் IOB மொபைல் பேங்கிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணிவிட்டு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ வந்திருக்கிற ஆப் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா IOB மொபைல், இதுதான் வந்து அஃபிஷியல் ஆப். ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து இருக்கிற ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஃபோனில் வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கான சிம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபியூ டிப்ஸ் மாதிரி காட்டுவாங்க, ஸோ அதை பார்த்துடலாம். கீழே டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் அலோவ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஆப் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ எல்லாமே அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து IOB அக்கௌண்ட்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக இருக்குதோ அந்த மொபைல் நம்பர் வந்து இந்த சிம்மில் இருக்கணும், ஐ மீன் இந்த ஃபோனில் இருக்கணும். ஸோ அந்த சிம்முக்கு தான் எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும். ஓகே, ஸோ எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிட்டு ஸ்க்ரீனில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த மொபைல் நம்பர் கரெக்டானு பார்த்துக்கோங்க, கரெக்ட் அப்படின்னா ப்ரொசீட்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இல்லை கஸ்டமர் ஐடி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இல்லை கஸ்டமர் ஐடி, இது ரெண்டுமே வந்து பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். ஏதோ ஒன்று என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு, இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆப்போட பாஸ்கோடு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்து இதை க்ரியேட் பண்ணலாம், ஒரு யூனிக் பாஸ்கோடாக இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஒரு 6-digit பாஸ்கோடை இந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்கோடை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 6-digit பாஸ்கோட் அதை ரெண்டு வாட்டி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து மொபைல் பேங்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இப்போ லாகின் பண்ணலாம். ஸோ ஆப்பில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லாகின் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம செட் பண்ண அந்த ஆப் பாஸ்கோட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பாஸ்கோடை டைப் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்கோடை டைப் பண்ணதுக்கப்புறமா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்குல்லையா, அந்த பாக்ஸ் இருக்குல்லையா, அதை வந்து டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணிவிட்டு லாகின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் வந்து பாஸ்கோட் என்டர் பண்ணி நம்ம லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணியே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகேன்னு கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க, அது வந்து நல்லது. ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுக்கு எங்கே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ அந்த இடத்துல உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஸோ எனேபிள் பண்ணியாச்சு, இனிமேல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணியே வந்து லாகின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம முக்கியமாக வந்து எம்பின் செட் பண்ணணும். இது வந்து மொபைல் பின் வேணும் இல்லையா, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எம்பின் தேவைப்படும். ஸோ அதை செட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்கு ஓகே கொடுக்குறேன். ஸோ அதில் ஓகே கொடுத்து ரெண்டு வாட்டி உங்களோட 4-digit எம்பினை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங்கில் லாகின் பண்ணி இந்த மாதிரி எல்லா விதமாக டாஸ்க்கும் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கார்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், சர்வீஸ் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ரீசார்ஜஸ், டெபாசிட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கீழே ரைட் சைடில் மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செட் பண்ண எம்பினை வந்து சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் போயிட்டு மேனேஜ் எம்பின் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து எம்பினை சேஞ்ச் பண்ணுறது பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட் எம்பின் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கரண்ட் எம்பினை வந்து என்டர் பண்ணிவிட்டு
ஓல்டு எம்பின் என்டர் பண்ணிவிட்டு நியூ எம்பின் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த எம்பினை நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்களோட ஆப் பாஸ்கோட் மாதிரியே உங்களோட எம்பின்னும் வந்து 6 digits, 4 digits கிடையாது. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஓல்டு பின்னை செட் பண்ணி நியூ பின்னை என்டர் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் பேஜில் எம்பின் மட்டும் கிடையாது, இப்போ நம்ம செட் பண்ண இந்த ஆப்போட பாஸ்கோடையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஓல்டு பாஸ்கோடு என்ன அப்படின்னு பார்த்துட்டு நியூ பாஸ்கோடு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்புக்கான பாஸ்கோடு சேஞ்ச் ஆகிடும். எங்கேயாவது வந்து யூஸ் பண்ணும்போது யாராவது வந்து பார்த்துட்டாங்க சப்போஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலோ, இல்லை ஃபோன் வந்து யார் கையிலாவது கொடுத்துட்டேன் பாஸ்கோடு அவங்க ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலோ உங்களோட பாஸ்கோடை மாற்றிக்கிறது வந்து செக்யூரிட்டிக்கு நல்லது. ஸோ அதையும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்டர் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணோம். அந்த எனேபிள் பண்ணதை ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பட்டன் தான். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எல்லாமே வந்து இந்த செட்டிங்ஸ் பேஜில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டிரான்சாக்ஷனுக்கான லிமிட், அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பில் பேமெண்ட்ஸ், இதுக்கான லிமிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக இந்த ஆப்பில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம், லைக் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பில் பேமெண்ட்ஸ், அப்புறம் வந்து டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது, உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறது, எம் பாஸ்புக் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெலாம் தனியாக நான் டெமோ வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி எம்பின் ஆப் பாஸ்போர்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு மொபைல் பேங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணணும். அண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுடைய நெட் பேங்கிங்கில் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எந்த மொபைல் நம்பரில் வந்து ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல தான் நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சோ அந்த மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெட் பேங்கிங்ல லாகின் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த வீடியோ, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி, ஐ மீன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இன்றைக்கி செட் இன்றைக்கி காமிச்ச மாதிரி செட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராசஸில் ஏதாவது உங்களுக்கு புரியல, டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலை, ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது அப்படின்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளைஸை நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. Nandri, vanakkam.